ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். அண்மை செய்தி. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து துறையினரும் தயாராக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. விட்டுவிட்டு மழை பெய்தாலும் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியிருக்கக்கூடியதால் களப்பணிகளில் ஈடுபடுமாறு முதலமைச்சர் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் அனைத்து துறையினரும் தயாராக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து துறையினரும் தயாராக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்படும் மக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து தொடர்ந்து 4 நாட்களுக்கு மழை எச்சரிக்கை, கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து துறையினரும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்படும் மக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. ஆங்காங்கே மழைநீர் தேங்கியிருக்கிறது. சில இடங்களில் வடிந்திருக்கிறது. இந்நிலையில் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அனைத்து துறையினரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்படும் மக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மின்தடை ஏற்படக்கூடிய இடங்களில் மக்களுக்கு இடையூறின்றி மின் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இன்று காலையில் அவர் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று அங்கு மக்களுடைய குறைகளை நேரிலேயே அழைத்து தெரிந்து கொண்டார். இந்நிலையில் தற்பொழுது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், தற்பொழுது முதலமைச்சர் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறாரு, விவரமாக பதிவுபடுங்க. வங்கக்கடலில் உருவாக உள்ள புயல் சின்னம் காரணமாக மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் தற்போது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். கனமழை ஒட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் சற்று முன்பு ஆய்வு மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மழைநீர் வெள்ள பாதிப்பு தொடர்பாக கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்ட பொதுமக்களிடம் தொலைபேசி மூலம் உரையாடி அவர்களது கோரிக்கையில் கேட்டறிந்து அவற்றின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் ரிப்பன் மாளிகையில் தயார் நிலையில் உள்ள தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் முதலமைச்சர் சந்தித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்து மீட்பு உபகரணங்களையும் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்படும் பொதுமக்களுக்கு தேவையான உணவு, பாதுகாப்பான குடிநீர் மற்றும் மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். மின்தடை ஏற்படக்கூடிய இடங்களில் உடனடியாக மக்களுக்கு எந்தவித இடையூறுமின்றி மின் விநியோகம் செய்து ஒருங்கிணைந்து நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க. தற்போது பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரை துரிதமாக அகற்றிடும் புதிதாக புயல் சின்னம் உருவாகுவதை ஒட்டி அதன் பொருட்டு பெய்யும் மழையால் அடுத்த வரும் சில நாட்களில் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் சாலைகள், சுரங்கப்பாதைகள் இவற்றில் மழைநீர் தேங்காமல் உடனுக்குடன் அகற்றிட தேவையான மின் மோட்டார்கள் அமைக்கவும் முதலமைச்சர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கனமழை பெய்ய உள்ள மாவட்டங்கள் என்னன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மீனவர்கள் மீன்பிடி படகுகள் செல்ல வேண்டாம் எனவும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஒரு நீண்ட அறிக்கையை தமிழக அரசுடைய வருவாய்த்துறை வெளியிட்டிருக்கிறாங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் காரணமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த எச்சரிக்கை காரணமாக அனைத்து துறையினரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்படும் மக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.